அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்க பழஞ்சோர் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். எங்கொங்கை நின்னன்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோன் நல்குதியல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாமா? சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறான். ஆனால் இந்த பாவை நோன்பிருக்கும் பெண்களோ சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்கின்றனர். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமது இந்து மத திருமணங்களில் தொண்டு தொட்டு சொல்லப்படும் ஒரு சொல் இங்கே பாடலின் முதல் பகுதியாக வருகின்றது. உன் கைப்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று. பெண்ணின் கல்யாணத்தின் போது பெண்ணை கன்னிகாதானம் செய்து தாரை வார்த்து கொடுப்பார்கள் அல்லவா? அப்போது ஒவ்வொரு பெண்ணின் தந்தையும் புகுந்த வீட்டினரிடமும் மாப்பிள்ளையிடமும் சொல்லும் வார்த்தை தான் அது. நான் இத்தனை நாள் பாதுகாத்து வந்த பெண்ணை இன்று உன்னிடம் அடைக்கலமாக தருகின்றேன். இனி வரும் நாட்களில் அவளை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதுதான் அது. உன் கைப்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற பழமொழி. அதுபோல அந்த பெருமானிடம் உனக்கே அடைக்கலம் என்று பெண்கள் கூறுகின்றனர். பொருளை பார்த்து விடலாம். எங்கள் தலைவனான இறைவனே, நாங்கள் உனக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும். உன் அடியவர்களை மட்டுமே திருமணம் செய்து அவர்களை மட்டுமே தழுவ வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றனர். இரவும் பகலும் எந்த நேரமும் எங்களின் கண்கள் உன்னை மட்டுமே பார்க்க வேண்டும். வேறு எதையும் பார்க்க கூடாது, பார்க்கவும் விரும்பவில்லை. இப்படி ஒரு வரத்தை நீ எங்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்கின்றனர் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். அப்படி ஒரு வரம் கொடுத்தால் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்கின்றனர். மனித பிறவி எடுத்ததன் பயனே அவனை வணங்குவதற்கு மட்டும்தான் என்று உணர்த்துகிறார் மாணிக்க வாசகர் இந்த பாடலில். பாவை நோன்பு நோற்பதன் நோக்கமே தங்களது விருப்பப்படி கண்ணிறைந்த கணவன் அமைய வேண்டும் என்று வேண்டுவதுதான். எத்தகைய கணவன் தங்களுக்கு அமைய வேண்டுமென்று தங்களது விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பித்து வேண்டும் பாடல். திருமணம் நடக்க இருக்கும் பெண்கள் இந்த பாடலின் மூலம் இறைவனிடம் தங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். நீராடும் பெண்களுக்கு தனக்கு வரும் கணவர் சைவ நெறியினை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் என்ற கவலையோ என்னவோ, தாங்கள் அந்நாள் வரை செய்து வந்த சிவ வழிபாடு தங்களது திருமணத்திற்கு பின்னரும் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற கவலையும் கூட. நோன்பு தலை கட்டும் நிலைக்கு வந்துவிட்ட பெண்கள் வைக்கும் விண்ணப்பம். ஒருவேளை காரைக்கால் அம்மையின் வாழ்க்கை இவர்களில் மனங்களில் ஓடியிருக்க வேண்டுமோ? செல்வந்த குடும்பம், வசதியான வாழ்க்கை என்பவை இருந்தாலும் ஈசனின் அருள் என்பதையோ, இறை நம்பிக்கை என்பதையோ, சிவனடியார் தொண்டு என்பதையோ புரிந்து கொள்ள முடியாத கணவன் வாய்க்கப்பெற்றதால் அம்மையாரின் இல்லற வாழ்க்கை சிதிலமானது. புனிதவதியாரோ சமாளித்தார், கடவுளாலேயே அம்மை என்று அழைக்கப்பெற்றார். ஆனால் எம்மால் சமாளிக்க முடியுமா என்னும் தவிப்பு இவர்களுக்கு. அதான் சூரியன் எங்கே உதித்தால் என்ன என்னும் வினா. புறத்தே எவ்வளவு துன்பம் வந்தாலும் சிவத்தொண்டு செய்யும் பேறு கிடைத்தாலே போதும் என்று தங்களது எண்ணத்தை வெளியிடுகின்றனர் இந்த பாடலின் மூலம். இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்க பழஞ்சோர் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். எங்கொங்கை நின்னன்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோன் நல்குதியல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.